ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சர்குணா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் கிராமத்து சுரைக்காய் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். எங்கள் அம்மா இந்த மாதிரி தான் சுரைக்காய் குழம்பு செஞ்சு கொடுக்குவாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சுட சுட சாதத்தில் ஊற்றி சாப்பிடலாம், களிக்கு தொட்டு சாப்பிடலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. இப்போ முதல்ல அடுப்பை பற்றி வச்சு ஒரு வானல் வச்சுக்கலாம். அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் கடலை எண்ணெய் பயன்படுத்துகிறேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம், கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா பொரியட்டும். கடுகில் நல்லா பொரிஞ்ச பிறகு தான் வெங்காயம் சேர்க்கணும். நல்லா எல்லா கடுகும் பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு நான் ரெண்டு பெரிய வெங்காயம் இது மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துக்கலாம். இதோட ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு முக்கால் பாகம் நல்லா வதங்கட்டும். அது வரையும் வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி வதங்கின பிறகு ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கிடுச்சு. நல்லா இந்த மாதிரி வதங்கினதும் ஒரு மூன்று பெரிய தக்காளி வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்ட பிறகு இது நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கணும். அது வரையும் வதக்கிக்கலாங்க. இந்த மாதிரி வதங்கின பிறகு நான் குழம்பு மிளகாய்த்தூள் பயன்படுத்துகிறேன். இது இதோட குழம்பு மிளகாய்த்தூள் ரெசிபியும் போட்டிருக்கேன் பாருங்கள். ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான். உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது ஒரு 30 செகண்ட் நல்லா வதக்கிக்கலாம். இது மாதிரி நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு நான் அரை கிலோ சுரைக்காய் பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுக்காமல் அப்படியே கட் பண்ணிக்கோங்க. உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டால் நல்லா இருக்காது. உள்ளே இருக்கிறதோட சேர்த்து போடுங்க. குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும். முத்தின சுரைக்காயாக இருந்தால் மேலே தோலை சீவிட்டு போடுங்க. பிஞ்சியாக இருந்தாக்கா அப்படியே தோலை சீவாமல் கட் பண்ணி போடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சுரைக்காய் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாலூற்ற தாய்மார்கள் வந்து வாரத்தில் 2 முறையோ 3 முறையோ செய்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா பால் நல்லா சுரக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சுரைக்காயிலேருந்து இது மாதிரி தண்ணி விடும், அது வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கின பிறகு நான் 150 கிராம் காராமணி வந்து நைட்டே ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை காலையில் நான் சமைச்சிக்கிறதுனால நைட்டு வச்சேன். நைட்டு சமைக்கிறதுனா நீங்கள் காலையில் ஊற வச்சுக்கோங்க. குக்கரில் போட்டுட்டு மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அது மாதிரி நான் எடுத்து வச்சு தான் நான் இப்போ இதில் சேர்த்துருக்குறேன். அந்த தண்ணியோடு சேர்க்கணும். தண்ணி எடுத்து ஊற்றிடாதீங்க. தண்ணியோடு சேர்த்தா தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். காராமணி வேக வச்சு வடித்து வச்ச தண்ணியை வந்து இதில் ஊற்றிடுறேன். இது வந்து நல்லா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், களிக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இதோட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் திக்காக இருக்குது பாருங்கள், கொஞ்சம் திக்காக இருக்குது. இந்த கொதிச்சு வரும்போது இன்னும் திக்காகிடும், அப்புறம் கெட்டியாகிடும், நல்லா இருக்காது. அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. இந்த சுரைக்காயோட காராமணி சேர்க்கும்போது அதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எங்கள் அம்மா இந்த மாதிரி தான் செய்து கொடுக்குவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்ட பிறகு ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. ஏற்கனவே காராமணி வேக வைக்கும்போது அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்குறேன், அதனால் கரெக்டான அளவு பார்த்து சேர்த்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கட்டும். அப்போ தான் கொதிச்சு வரும்போது அந்த திக்னஸ் கரெக்டாக இருக்கும். சாதத்துலையும் ஊற்றி சாப்பிட்லாம், களியோடு தொட்டு சாப்பிட்லாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கொதிக்குது. மூடி போட்டுட்டு மிதமான தீயில் வச்சுட்டு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. இந்த மாதிரி கொதிக்கும் போது உங்களுக்கு புளிப்புத்தன்மை இன்னும் கூட வேணும்னா ஒரு கொட்டை புளியை வந்து கரைச்சி ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி புளி சேர்க்காமல் செய்ய போகிறேன். பாருங்கள், 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு வாட்டி கலந்துக்கலாம். நல்லா வாசனையும் சூப்பராக இருக்குங்க. நல்லா பிஞ்சு சுரைக்காயை பார்த்து வாங்கி செஞ்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். திரும்பவும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போது கால் மூடி தேங்காய் திருகி வச்சுருக்கேன். அதில் 3 ஸ்பூன் மட்டும் நான் சேர்த்துக்க போகிறேன். தேங்காய் சேர்த்துக்கன்னா இதோட சுவை இன்னும் கூடுதலாக இருக்கும். துருவின தேங்காயை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விடலாம். இந்த துருவின தேங்காய் சேர்த்துட்ட பிறகு இன்னும் சுவையாக இருக்கும் குழம்பு, அவ்வளோ சூப்பராக இருக்கும்.
நல்ல மணமாக வாசனையாக சூப்பராக இருக்கும். செய்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இப்போ கடைசியாக கொத்தமல்லி இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க. கிராமத்தில் எங்கள் அம்மா எப்படி இந்த செய்து கொடுக்குவாங்களோ சுரக்காய் குழம்பு அதே மாதிரி செய்திருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் செய்து பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுருங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.